சத்துமாவு லட்டு செய்யும் முறை. வானிலையில் வேர்க்கடலை, எள்ளு, கடலை பருப்பை தனித்தனியாக வறுத்தெடுக்கவும். பிறகு மிக்சி ஜாரில் எள்ளு, வேர்க்கடலை, கடலை பருப்பை ஒன்றுக்கு பாதியாக அரைத்துக் கொள்ளவும். பிறகு வானிலையில் சிறிது நெய் விட்டு நெய் உருக்கியதும் பாதாம், முந்திரி, திராட்சையை வறுத்தெடுத்துக் கொள்ளவும். பிறகு மிக்சி ஜாரில் சத்துமாவு, வெல்லம், பேரிச்சம்பழம், முந்திரி, திராட்சை ஒன்றுக்கு பாதியாக அரைத்துக் கொள்ளவும். பிறகு வேறொரு பாத்திரத்தில் மாற்றி அரைத்த மாவை நெய் விட்டு பிடித்தெடுத்தால் சுவையான சத்துமாவு லட்டு தயார்.